ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு மை சேனல். இது அகிலாஸ் கிளாஸ் ரூம். நான் உங்கள் அகிலா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் 2x2 ரூபி கியூப்ஸ் எப்படி கம்ப்ளீட் பண்ண போகிறோம் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போது 2x2 ரூபி கியூப்பில் ஒரு சைடில் 4 பிளாக் இருக்குது. ப்ளூ கலர், இங்கே எல்லோ கலர், க்ரீன் கலர், ஒயிட் கலர், ஆரஞ்ச் அண்ட் ரெட். இப்போது இந்த கியூபு மிக்ஸப் ஆயிருந்தால் நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த கியூபை மிக்ஸப் பண்ணிடலாமா? இப்போது கியூபை நான் மிக்ஸப் பண்ணிட்டேன். இப்போ இந்த கியூபில் ஃபஸ்ட்டு ஒரு சைடு நம்ம 3x3 கியூப்பில் பண்ணோம்ல, அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு சைடு நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ நான் ரெட் எடுத்துக்கிறேன். இப்போ இங்கே ரெட் இருக்கா? நம்ம இப்படி ட்விஸ்ட் பண்ணால் இங்கே ரெட் வந்துருச்சு. ஒருவேளை இங்கே ரெட் உங்களுக்கு வரலினாலும் உங்களுக்கு ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா மூலமாக நம்ம ஒரு சைடு நம்ம உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு தெரியும். இப்போ வேறு எங்கே ரெட் இருக்குன்னு பார்க்கலாமா? இந்த சைடு இல்லை, இந்த சைடும் இல்லை, இந்த சைடும் இல்லை, இந்த பக்கம் இருக்குது. ஸோ எந்த இடத்துக்கு நம்ம கொண்டு போகணுமோ அதுக்கு நேராக கொண்டு போய் கியூபை வச்சுட்டு இப்போ இந்த பீஸு நமக்கு இங்கே போகணும் இல்லையா? இந்த பீஸ் நம்ம இங்கே போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஹைட் பண்ணணும். ஆப்போசிட் சைடில் ஹைட் பண்ணிக்கிறோம், கீழே கொண்டு வரோம், ஹைட் பண்ணதை வெளியில் எடுக்கிறோம், மேட்ச் ஆனதை மேலே கொண்டு போயிடுறோம். காட் இட்? ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஒரு சைடு ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணிட்டோம்? ரெட்டை மேட்ச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட் லேயர் எல்லாத்தையுமே நம்ம கரெக்டாக அந்தந்த கலரில் மேட்ச் பண்ணணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இங்கே ப்ளூ அன்ஃபார்ச்சுனேட்டாக மேட்ச் ஆகி வந்துருச்சு. அப்போ இங்கே நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா, ப்ளூ வந்துருச்சு அப்படின்னா ப்ளூக்கு இங்கே என்ன இருக்கா சைடில் ஒயிட் கலர் இருக்குது. அப்போ இங்கே ஒயிட்னா நமக்கு இங்கேயும் ஒயிட் வரணும். காட் இட்? அப்போ இங்கே என்னது? ப்ளூ ஒயிட் இருக்குது, இங்கே ரெட்டு. அப்போ இங்கே ரெட்டு, இங்கே ஒயிட் வரணும். இங்கே ஒயிட் வரணும்னா என்ன வருதுன்னு பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், ரெட்டு ஒயிட்டு இங்கே இருக்குது. இந்த ரெட்டு ஒயிட்டு இங்கே கொண்டு வந்துட்டு ரெட்டு ஒயிட்டு க்ரீன் அப்போ இங்கே வரும். அப்போ இந்த பீஸை நம்ம என்ன பண்ணலாம்? வெளியில் எடுத்து கொண்டு வந்து இங்கே வைக்க போகிறோம். இந்த பீஸை வெளியில் எடுக்கிறோம், கீழே கொண்டு வந்து நான் வெளியில் எடுத்துட்டேன். வெளியில் எடுத்துட்டு மறுபடியும் மேலே கொண்டு போயிட்டேன். வெளியில் எடுத்த பீஸ் எங்கே வரும்னு நமக்கு தெரியும், இந்த பீஸு இங்கே வரும். ஸோ என்ன பண்ணணும்? ஹைட் பண்ணுறேன். ஹைட் பண்ணிவிட்டு எங்கே கொண்டு போகணுமோ அதை கீழே இறக்கி அந்த பிளேஸில் கரெக்டாக கொண்டு போய் வச்சுட்டு மேலே கொண்டு போயிட்டேன். ஓகே, இப்போ என்ன ஆயிடுச்சு? ஒயிட் ஒயிட்டு நம்மளுக்கு மேட்ச் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இங்கே நமக்கு ரெட்டு மிக்ஸப் ஆயிருக்கு. இந்த ரெட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கனால என்ன ஆயிரும்? நம்மளுக்கு கரெக்டான எல்லா ஃபஸ்ட் லேயரும் மேட்ச் ஆகிடும். இப்போ இந்த ரெட்டு இங்கே போகணும்னு தெரியும். ஸோ இந்த ரெட்டை நம்ம கரெக்டாக கொண்டு வந்து இங்கே வச்சிட்டோம். இந்த ரெட்டு இங்கே போகணும். அப்போ என்ன பண்ணணும்? ஹைட் பண்ணுறோம், கீழே கொண்டு வரேன், மிக்ஸப் ஆனதை நான் மேட்ச் பண்ணுறேன், மறுபடியும் மேலே கொண்டு போயிடுறேன். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஃபஸ்ட் லேயர் ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஜஸ்ட் உங்களுக்கு அந்த லாஜிக் புரிஞ்சால் போதும். நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு இந்த ஏதோ ஒரு ரெண்டு கலரை நம்ம மேட்ச் பண்ணிடுறோம். இப்போ இந்த ரெண்டு கலர் மேட்ச் பண்ணிட்டோம்னா, இந்த கலருக்கு ரைட் சைடில் இருக்க கலர் தான் இந்த பக்கம் வரும்னு தெரியும், இந்த கலருக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறது தான் இந்த பக்கம் வரும்னு தெரியும். ஸோ அந்த கலர் எங்கே இருக்குது, அந்த பிளாக் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கியூபை நீங்கள் மேட்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் லேயர் ஃபிக்ஸ் ஆயிரும். ஏன்னா உங்களுக்கு 3x3 கியூப்லேயே நீங்கள் இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. ஓகே, இது முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? 3x3 கியூப்பில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஜே ஃபார்முலா பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்? ஜே மாதிரி கொண்டு வந்து இங்கே ஃப்ளவர் கொண்டு வருவோம்ல. பட் இங்கே என்ன அப்படின்னா, 3x3 இருக்க மாதிரி நம்மளுக்கு மிடில் பீஸ் கிடையாது. ஸோ என்ன பண்ணணும்னா, இந்த சைடு ஃபுல்லாக நம்ம க்ரீன் கொண்டு வரணும்னு தெரியும் நம்மளுக்கு, இந்த சைடு ஃபுல்லாக எல்லோ கொண்டு வரணும்னு தெரியும், ப்ளூ ஒயிட் ஆரஞ்சு கொண்டு வரணும்னு நமக்கு தெரியும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம இதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். சேம் 3x3 கியூப்பில் நம்ம அப்ளை பண்ண அதே ஃபார்முலா தான், 11 ஃபார்முலா. ஓகேவா? இப்போ அதுக்கு என்ன, அதுக்கு மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரே ஒரு சைடாவது நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கா நம்ம பார்த்துக்கணும். தட் மீன்ஸ் இங்கே பாருங்கள், இங்கே ஒயிட் இருக்குது, இங்கேயும் ஒயிட் இருக்குது, க்ரீன் க்ரீன் இருக்குது, இங்கே ஆரஞ்சு, கரெக்டாக இந்த பீஸ் வந்து அலைனாகி வந்திருக்கு அப்படின்னா, கரெக்டாக இருக்கிறத நம்ம எப்பவுமே லெஃப்ட்டில் வச்சுக்குவோம் இல்லையா? லெஃப்ட்டில் வச்சுக்கோங்க. லெஃப்ட்டில் வச்சுட்டு இந்த பீஸுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? 11 ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். 1 போட்டுட்டு என்ன பண்ணுவோம்? 11க்கு 1 போட்டுட்டு அதை ரைட் சைட் கொண்டு போயிரு, மறுபடியும் 1 போட்டு இதை லெஃப்ட் சைட் கொண்டு போயிரு. அப்போ இது இங்கே என்ன ஆயிரும் நம்மளுக்கு? மேட்ச் ஆனதை மேலே கொண்டு போயிட்டு மறுபடியும் இங்கே இருக்கிறத மேட்ச் பண்ணிவிட்டு நீ மேலே கொண்டு போயிரு. அப்போ என்ன ஆயிரும் நம்மளுக்கு? ஃபஸ்ட் லேயர் அப்படியே இருக்கும்,
இங்கே நம்ம இது தானே நம்ம மேட்சாக இருந்தது, அதை வந்து கரெக்டாக நீங்கள் மேட்சாக இருந்த பீஸை அதே இடத்துல வச்சுட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த பீஸ் வந்து நமக்கு ஃபிக்ஸ் ஆயிருக்கான்னு நம்ம பார்க்கணும். ஃபிக்ஸ் ஆயிருக்கு மீன்ஸ் இந்த மூணு கலரும் வந்து மாறி இருந்தாலும் ஓகே, நம்ம அதை லாஸ்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டாக வந்திருக்கான்னு பார்க்கலாம். இப்போ ஆரஞ்சு நமக்கு கீழே வரும், ஓகே வந்துருச்சு. எல்லோ இங்கே சைடில் வரும், அதுவும் கரெக்டாக வந்துருச்சு. க்ரீன் இங்கே வரணும், அதுவும் கரெக்டாக வந்திருக்கு. ஓகேவா, அப்போ என்ன ஆயிடுச்சு, நம்மளுக்கு இந்த பீஸு கரெக்டாக வந்திருக்கு, பட் என்ன ஆயிருக்கு மாறி வந்திருக்கு. நம்ம அது கரெக்டாக கடைசியில் ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பார்க்கலாமா, இங்கே என்னது ஆரஞ்சு நம்மளுக்கு கீழே வரும், இந்த ப்ளூ இங்கே வரும், ஒயிட் எங்கே வரும், ஒயிட் இந்த சைடு வர வேண்டிய ஒயிட் இங்கே இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணணும், மறுபடியும் நம்ம லெவன் ஃபார்முலா அப்ளை பண்ணணும். லெவன் ஃபார்முலா பண்ணலாமா, ஒன் மறுபடியும் ஒன் மறுபடியும் ஒன் வெளிலேருந்து எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் ரெட்டை வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம், மேட்ச் பண்ணிடுறோம். ரெட்டு நம்ம மேட்ச் பண்ணிட்டோம், இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இப்போ இங்கே பாரு, க்ரீன் இங்கே வரணும், ஆரஞ்சு இங்கே வரும், ஒயிட் இங்கே வரும். ஓகேவா, அப்போ இதை திருப்பிக்கலாம். இதை திருப்பி செக் பண்ணலாமா, ஆரஞ்சு சாரி எல்லோ இங்கே வரும், க்ரீன் இங்கே வரும், ஆரஞ்சு இங்கே வரும். இப்போ திருப்பி மறுபடியும் அடுத்த செக் பண்ணலாமா, இந்த பீஸு கரெக்டாக அலைன் ஆகிடுச்சு, இந்த பீஸும் கரெக்டாக அலைன் ஆகிடுச்சு. நான் டூ டைம்ஸ் லெவன் ஃபார்முலா பண்ணேன், டூ டைம்ஸ் பண்ணதுமே என்ன ஆகிடுச்சு, நம்மளுக்கு இந்த ரெண்டு பீஸ் வந்து அலைன் ஆகி வந்துருச்சு. பட் இந்த ரெண்டு பீஸும் கரெக்டாக இருக்குது பட் திரும்பி இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்க பீஸை நம்ம லெஃப்ட் சைடு வச்சுட்டு நம்ம கார்னர் ஃபார்முலா பண்ணுவோம். கார்னர் ஃபார்முலா எப்படி பண்ணுவோம், ஜஸ்ட் இந்த நம்ம எந்த பீஸை மூவ் பண்ணுமோ அந்த லைன் நம்ம கீழே கொண்டு வந்துட்டு இப்படி சுற்றி கொண்டு போய் டூ டைம்ஸ் ட்விஸ்ட் பண்ணி இந்த ரெட் என்ன இருக்குது இங்கே பின்னாடி கொண்டு போய் வச்சுருக்கேன், மறுபடியும் இந்த பீஸை நான் மேலே கொண்டு போயிடுவேன். த்ரீ பை த்ரீயில் பண்ணாலும் அதே தான். இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன், இந்த ரெட்டை நான் இந்த சைடில் கொண்டு வந்து வச்சுட்டேன், கொண்டு வந்துட்டு இப்போ இந்த பீஸை நான் கீழே கொண்டு வந்து ஒரு ரொட்டேட் பண்ணியிருக்கேன். இந்த ரெட் பீஸை நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ரொட்டேட் பண்ணியிருக்கேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பீஸ் வந்து சுற்றி வந்து எப்படி இந்த கலர் இந்த பக்கம் இருக்கிறது இந்த பக்கம், இந்த பக்கம் இருக்கிறது கீழே, கீழே இருக்கிறது இந்த பக்கம் அப்படின்னு சொல்லி மாறும். இப்போ இந்த பக்கம் மாற்றிட்டோமா, இப்போ அதே மாதிரி கை மாற்றாமல் இந்த பக்கம் பண்ணணும். அப்போது மறுபடியும் அதே மாதிரி கார்னர் ஃபார்முலா இந்த பக்கம் பண்ணால் கீழே கொண்டு வந்துட்டு லெஃப்ட் சைடு டூ டைம்ஸ் ட்விஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மேலே கொண்டு போயிருங்க. அப்போது அது பேக்கில் இருக்கும், பேக்கில் இருக்கிறத சைடில் கொண்டு வாங்க, சைடில் கொண்டு வந்து வச்சுருங்க. மறுபடியும் அதை அலைன் பண்ணோன்னா கீழே கொண்டு வந்து மறுபடியும் அலைன் பண்ணிவிட்டு மேலே கொண்டு போயிருங்க. அப்போ என்ன ஆயிடுச்சு, நம்மளுக்கு மேலேயும் அலைன் ஆயிடுச்சு, இப்போ கீழேயும் நம்மளுக்கு ஒரே டைம் பண்ணதுலேயே அலைன் ஆயிடுச்சு. இப்போ ஒரு டைம் பண்ணி உங்களுக்கு வரல அப்படின்னா, டூ டைம்ஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த க்யூப் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆயிரும். சேம் நமக்கு இது வந்து த்ரீ பை த்ரீ க்யூபோட ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுறோம். சேம் எல்லாம் அதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட் லேயருக்கு நம்ம ஹைடென்சிக் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட் லேயர் முடிச்சதுமே என்ன பண்ண போகிறோம், இந்த மேலே இருக்க பீஸோட கலர் தான் நம்ம கீழே கொண்டு வரணும்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அதை நம்ம பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், லெவன் ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். லெவன் ஃபார்முலா அப்ளை பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், கரெக்டாக அந்தந்த பீஸ் அந்தந்த கார்னரில் வச்சுருவோம். அப்புறம் கார்னர் ஃபார்முலா அப்ளை பண்ணி இந்த பீசஸ் எல்லாம் நம்ம திருப்பிடுவோம். சேம் த்ரீ பை த்ரீ ஃபார்முலா தான் நம்ம இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன், புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ், பை.